அண்ணன் புசியானந்த் அவர் தலைமையில் தான் நாங்கள் அனைத்து உதவியும் செய்கிறோம். இதில் இல்லாதவங்களை சாப்பாடு வாங்கி கொடுங்க, பெட்ஷீட் வாங்கி கொடுங்க. நம்ம வந்து கொரோனா பீரியடில் முகக்கவசம், சானிடைசரு, திருநங்கைகளுக்கெல்லாம் வந்து நான் வந்து மளிகை ஜாமான், அரிசி, பருப்பு, காய்கறி அனைத்தும் கொடுத்துருக்குறேன்ப்பா. கோயிலில் அனாதைகளுக்கெல்லாம் போயிட்டு சாப்பாடு கொடுத்துருக்குறோம். என்னை கட்டிப்பிடிச்சி பேசினார். என் பொண்ணு பேர் சங்கீதா, அண்ணி பேருன்னு சொன்னேன். அதை அவர் சந்தோஷமாக ஏற்று கட்டி பிடிச்சி ஒரு மொத்தம் கொடுத்தாரு. அதனால் நல்லா படிமா அப்படின்றது ஒரு அறிவுரை சொன்னார். தளபதி அவர் எங்களோட உயிர் மூச்சு. வாரிசு வந்து பா எங்களோட தளபதி அவர் எங்களோட உயிர் உயிர் மூச்சு. அதனால் வந்து கண்டிப்பாக எங்கள் தளபதிக்குன்னு ஒரு மாதம் இருக்குது, அது என்ட்ரி தளபதி கொடுப்பார். இல்லைப்பா, எங்கள் ரசிகர் எல்லாருமே வந்து தளபதி ரசிகரும் ஒன்று தான், தளபதி தலை ரசிகரும் ஒன்று தான், புரியுதுங்களா? அதனால் எந்த போட்டியெலாம் கிடையாது, ரெண்டு பேருமே உட்கார் சரிசமமாக பண்ணுவோம். இல்லை இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி தான், அதெல்லாம் பேசி வச்சுப்பா. இது வரைக்கும் மக்கள் வந்து எல்லாருக்குமே ரெண்டு பேருக்குமே சரிபாகமாக இருக்கிறாங்க. மக்கள் நல்லது தான் பார்ப்பாங்க, நமது லேடிஸ் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. படம் என்னன்றது தெரியல. இப்போ விழிநூரில் இருக்கிறது ஒரு தியேட்டர் தான், அது ரெண்டு படத்தில் ஏதோ ஒரு படம் போடுவான்னு சொல்லியிருக்கிறாங்க. 23 வருஷம் ஆகுதுப்பா தளபதி மக்கள் இயக்கம் ஆரம்பிச்சு. எங்களுக்கு துடிப்பே தான், எங்கள் உயிரே தளபதி தான். 23 வருஷமாக இருக்கிறேன் நான், ஒரு 15 வருஷமாக மக்கள் சேவை பண்ணுறேன்ப்பா. நான் வந்து மக்களுக்கு வந்து அரிசி பருப்பு இல்லாதவர்களுக்கு உதவி பண்ணுவேன். தளபதி பிறந்த நாளப்போ அனைவருக்கும் புடவை எடுத்து கொடுப்பேன், தள்ளு வண்டி வாங்கி கொடுத்துருக்குறேன். இந்த கொரோனா பீரியடில் கூட திருநங்கைகளுக்கெல்லாம் வந்து நான் வந்து மளிகை ஜாமான், அரிசி, பருப்பு, காய்கறி அனைத்தும் கொடுத்துருக்குறேன்ப்பா. தளபதிக்கு எங்களுக்கு நிறையா அறிவுரை சொல்லியிருக்கிறாரு, நல்ல மக்களுக்கு நல்லது செய்யுங்க. நீங்கள் உங்கள்கிட்ட பணம் இல்லைனா கூட அதிகமாக செலவு பண்ணாதீங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்கள் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாருப்பா. தலைவர் எங்களுக்கு குட்டிக்கு அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாரு, மக்களுக்கு செய்யுங்க, உங்களால் அதேமாதிரி ரத்தம் டொனேட் பண்ண சொல்லியிருக்கிறாரு. ஜாதி மதம் எதுவுமே இல்லை, புரியுதுங்களா? அனைத்தும் ஒரே சமுதாயம் தான், புரியுதுங்களா? அதனால் எல்லாத்துக்கும் நல்லது செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இதில் இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, பெட்ஷீட் வாங்கி கொடுங்க, புரியுதுங்களா? அது மாதிரி நிறையா நம்ம செஞ்சுருக்கோம். நம்ம வந்து கொரோனா பீரியடில் முகக்கவசம், சானிடைசரு, அன்னதானம் பண்ணியிருக்கிறோம். கோயிலில் அனாதைகளுக்கெல்லாம் போயிட்டு சாப்பாடு கொடுத்துருக்குறோம். அதனால் எங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறார், அதை நான் கண்டிப்பாக செய்கிறோம். அது எங்கள் தலைமையை சொல்லியிருக்கிறார் அண்ணன் புசியானந்த் அவர் தலைமையில் தான் நாங்கள் அனைத்து உதவியும் செய்கிறோம். எங்களுக்கு என்னை கட்டிப்பிடிச்சி பேசினார். என் பொண்ணு கேட்டுன்னு போயிட்டு கேட்டேன், மேலே என் பொண்ணு பேர் சங்கீதா, அண்ணி பேருன்னு சொன்னேன். அதை அவர் சந்தோஷமாக ஏற்று கட்டிப்பிடிச்சி ஒரு மொத்தம் கொடுத்தாரு. அதனால் நல்லா படிமா அப்படின்றத ஒரு அறிவுரை சொன்னார். நல்லதை பண்ணுங்கள், மக்களுக்கெல்லாம் நல்லது செய்யுங்க, இல்லாதப்பட்டவங்களுக்கு நிறைய உதவி செய்யுங்கன்றார்.